ಓಂ ಶರಣಾಗತ ದೀನಾರ್ಥ ಪರಿತ್ರಾಣ ಪರಾಯಣೇ ಸರ್ವಸ್ಯಾರ್ಥಿಗರೇ ದೇವಿ ನಾರಾಯಣಿ ನಮಸ்துதி வணக்கம் நேயர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம் ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது லக்னமா லக்னாதிபதியா யார் முக்கியம் அப்படிங்கிறதான் தலைப்பு பொதுவா லக்னாதிபதி நல்லா இருக்கணும் லக்னமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நிறைய காணொலிகளில் நான் சொல்லியிருக்கேன் இதில் லக்னம்னா என்ன லக்னாதிபதினா என்னங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க நீங்கள் பிறக்கும்போது சூரியனுடைய உதயம் எங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ இந்த 12 லக்னங்களில் எங்கே நிகழ்ந்துகிட்டு இருக்கிறதோ அதுதான் உங்கள் லக்னம் சரிங்களா அது வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 வீடுகளில் எங்கே வேணாலும் வரும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் உங்கள் லக்னம் இதில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும் இதுதான் லக்னம் லக்னம் என்பது உங்கள் வீடு இந்த லக்னத்துக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அவர் தான் லக்னாதிபதி லக்னாதிபதி என்பவர் நீங்கள் அதாவது லக்னம்ங்கிறது உங்கள் வீடு லக்னாதிபதி என்பவர் நீங்கள் வீடு நல்லா இருக்கிறது நீங்கள் நல்லா இருக்கிறது இந்த ரெண்டில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கிறது தான் வீடு மோசமான நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும் அது மறுப்பதற்கு இல்லை ஆனாலும் நீங்கள் நல்லா இருந்தால் நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்களுக்கு வீட்டை உருவாக்கி விட முடியும் புரிஞ்சுதுங்களா ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம் இப்போ கும்பலக்னம் சரிங்களா கும்பலக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க லக்னத்தில் செவ்வாய் ராகு ரெண்டு பாவ கிரகங்களும் உட்கார்ந்துருக்காங்க பத்தாவதுக்கு சூரியனும் இருக்கிறார் இப்போ லக்னம் என்கின்ற உங்கள் வீடு கருமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இது நிதர்சனமான உண்மை இது மாற்றுக்கருத்தே இல்லை லக்னத்தில் செவ்வாய் இருக்காரு சூரியன் இருக்காரு ராகு இருக்கார் மூணு பாவ கிரகங்கள் இப்போ லக்னம் வந்து ரொம்ப பலகீனமாக லக்னம் என்கின்ற அந்த வீடு எதிரிகளால் சூழப்பட்டு கருமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது அதே நேரத்தில் லக்னாதிபதியான சனி பகவான் லக்னாதிபதியான சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்றிருக்கார் துலாத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் கூடவே அவருக்கு இணக்கமாக குருவும் இருக்கிறார் புரியுதுங்களா லக்னாதிபதி சனி உச்ச வலுவோடு இன்னொரு இயற்கை சுபரான 2/11 கூடிய குருவோடு சேர்ந்து இணைந்த நிலையில் நல்ல லெவலில் இருக்கிறாரு இப்போ இங்கே சுக்கிரனும் 12 இடத்துல அதாவது சூரியனுக்கு 12 இடத்துல சுக்கிரன் அல்லது 2 இடத்துல சுக்கிரன் வலுவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க உச்சம் மீனத்தில் சுக்கிரன் உச்சம் இதில் ஒரு நுணுக்கம் பாருங்கள் லக்னம் பாதிக்கப்பட்டிருக்கிறது சூரியன் செவ்வாய் ராகுவால் லக்னாதிபதி சுக்கரனோட வீட்டில் இருக்காரு அந்த வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சமாக இருக்கார் மீனத்தில் அந்த மீன வீட்டுக்குடைய குரு லக்னாதிபதியோடு சேர்ந்திருக்கார் இதில் என்ன நுணுக்கம்னா லக்னம் கடுமையாக கெட்டு போயிருந்தாலும் லக்னாதிபதி அதை எல்லாவற்றையும் சமாளிக்கும் அளவுக்கு வலிமையோடும் திடகாத்திரத்தோடும் இயற்கை சுபர்களின் தொடர்போடும் இருக்கிறார் புரிஞ்சுங்களா இங்க லக்னம் கெட்டுடுச்சு ஆனா லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் இது ஒரு சிறப்பு அப்போ உங்க வீடு உங்களுக்கு எந்த விதத்திலையும் ஒத்துழைப்பை தரவில்லை லக்னம் என்கின்ற வீடு உங்களுக்கு எந்த பெரிய ஒத்துழைப்பையும் சப்போர்ட்டையோ முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளையோ தரவில்லை என்றாலும் கூட நீங்க உங்களோட கான்பிடண்டால முயற்சியினால தன்னம்பிக்கையினால கண்டிப்பாக உங்களுக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்கி விடுவீர்கள் என்ன கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு 30-32 வயசு ஆயிடும் லக்னம் கெட்டு லக்னாதிபதி வலுவோடு இருக்கும்போது ஒரு ஜாதகர் தன் சுய முயற்சியினால் வெற்றி வாகையை சூடுவார் இதையே அப்படியே உள்டாவே எடுத்துக்குவோம் தனுசு லக்னம் சரிங்களா தனுசு லக்னம் லக்னத்துல புதன் சுக்கிரன் ரெண்டு சுபகிரகங்கள் இருக்கிறார் லக்னாதிபதி குரு நீச்சமாகி மகரத்தில் மறைஞ்சிட்டார் லக்னாதிபதி வலுவிழந்துடுறார் லக்னம் சுபகிரகங்களால் நல்ல கிரகங்களால் சூழப்பட்டிருக்கு லக்னாதிபதி குரு போய் 2 இடத்துல மறைஞ்சிடுறார் கூடவே க்ளோஸாக ராகுவும் இருக்கிறார் ஏற்கனவே குரு நீச்சம் அவரோடு 1-2 degreeக்குள்ளே ராகு இருக்க சூரியனும் அங்கேயே சேர்ந்து லக்னாதிபதி எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு எல்லாரும் போட்டு அமுக்கிறார் இதனுடைய விதி பயன் என்ன அப்படின்னா உங்களுக்கு உதவி செய்ய வீடு ரெடியாக இருக்கும் நல்ல தாய் தகப்பன் இருப்பாங்க கையை பிடிச்சி தூக்கி விட ஆள் இருப்பாங்க ஆனால் நீங்கள் அதில் எதுலேயும் ஆர்வம் இல்லாமல் போயிடுவீங்க ரெண்டுக்குமான மிகப்பெரிய வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா லக்னம் என்கின்ற வீடு கெட்டாலும் லக்னாதிபதி வலுவோடு இருக்கும்போது ஒரு ஜாதகன் தன்னம்பிக்கையுடன் வாழ்வியலை வெற்றி கொண்டு ஜெயிச்சிருவான் கொஞ்சம் டைம் எடுத்து லக்னம் நல்ல நிலைமையில் இருந்து லக்னத்தில் இயற்கையான சுபகிரகங்களெல்லாம் அமர்ந்து நல்லவர்களின் தொடர்பாக லக்ன வலுவோடு இருந்தாலும் லக்னாதிபதி கெட்டு போய் பகை கிரகங்களோடு சேர்ந்து நீச்சமடைந்து அஸ்தமனம் அடைந்து கிரகணம் அடைந்த நிலையில் இருக்கும்போது ஜாதகருக்கு உதவி செய்ய அவனுடைய உறவுகள்
குறிப்பா தாய் தகப்பன் உடன் பிறந்தவர் வீடு சொத்து வசதி வாய்ப்புகள் உதவி புரிய ரெடியா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வலிமையாக செயல்படுத்தி வெற்றி பெறும் தன்மையோடு ஜாதகர் இருக்க மாட்டார். ஏன்னா லக்னம் என்பது உங்கள் வீடு, லக்னாதிபதி என்பவர் நீங்கள். இது வந்து நுணுக்கமா புரிஞ்சுக்கணும். இரண்டும் நல்ல நிலையில் இருந்தால் லக்னமும் நல்லா இருக்கு, லக்னாதிபதியும் நல்லா இருக்கு. லக்னம் நன்றாக இருப்பது என்பது உங்கள் வீட்டை சேர்ந்த வீட்டில் இருக்கும் கிரகங்கள். இப்போ இதுக்கு இன்னொரு உதாரணம், சிம்ம லக்னம். லக்னத்தில் எந்த கெட்ட கிரகங்களும் இல்லை. குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் லக்னத்தில். சூரியன் மேசத்தில் வலுவாக வேணா ரிஷபத்தில் இருக்காருனே வச்சுக்கோம். சுக்கரனுடைய வீட்டில் சூரியன் பத்தாம் வீட்டில் திக்பலம் அடைந்து வலிமையோடு இருக்க லக்னத்தில் ஒரு சுபகிரகம் உட்கார்ந்துருக்கு குரு. சிம்மத்துக்கு குருவுக்கும் ஒரு நல்ல புரிதல் இருக்கும், நல்ல விதமாக அவர் வந்து அந்த இடத்துல வேலை செய்வார். அப்போ அதிநட்பு பெற்ற குரு லக்னத்தில் திக்பலம் பெற லக்னாதிபதி சூரியன் போய் பத்தாம் இடத்துல வலுப்பெற்று நிற்க அவருக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் அங்கேயே ஆட்சி பெற்ற நிலையிலோ அல்லது மீனத்தில் உச்சம் பெற்ற நிலையிலோ இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா லக்னமும் நல்லா இருக்கு, வீடும் நல்லா இருக்கு, லக்னாதிபதியும் நல்லா இருக்கு, அவருக்கு வீடு கொடுத்தவரும் நல்லா இருக்கு. இதுதான் கொடுத்து வைத்த பிறப்பு. இவருக்கு பிறப்பிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தாய் தகப்பன் அமைவது, நல்ல சுற்றுச்சூழல் அமைவது, நல்ல கல்வி அமைவது, நல்ல முறையில் அதை இவர் பயன்படுத்தி கொள்வது, அதன் மூலம் வாழ்வியலில் முன்னேற்றத்தை சந்திப்பது, அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்றது, தானே தன்னுடைய வாழ்வியலை தீர்மானித்து வழிநடத்தி சென்று விடுவதுங்கிற மாதிரியான யோக பாக்கியதைகள் கிடைக்கும். புரியுதுங்களா? இங்கே லக்னமும் வலுவாக இருக்கு, லக்னாதிபதியும் வலுவாக இருக்கார். இதையே இன்னொரு உதாரணத்தில் பார்ப்போம். இப்போ ஒரு விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்தில் ராகு இருக்கார், கூடவே சனி இருக்கார். இங்கே லக்னம் கெட்டு போச்சு, ரொம்ப பலகீனமாயிடுச்சு, கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு ரெண்டு பாவ கிரகங்களுடைய இணைவுனால. இந்த வீட்டில் எந்த ஒரு நல்ல கிரகத்தினுடைய தொடர்பும் இல்லை, சுக்கரனோட குருவோட தொடர்புகள் எதுவுமே இல்லை. சரியா? கூடவே சந்திரன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. விருச்சிக லக்னம், ராகு, சனி, கூடவே சந்திரன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இவங்க மூணு பேரும் இங்கே இருக்கிறாங்க. இதில் செவ்வாய் கும்பத்தில் போய் உட்காந்துருக்கார் நாலாம் இடத்துல, லக்னாதிபதி. இங்கே இவர் நிஷ்பலம் அடைந்த நிலையில், வலு இழந்த நிலையில் அமர்ந்திருக்கிறார். புரியுதுங்களா? அவரோட சூரியனும் க்ளோஸாக நிஷ்பலம் அடைஞ்சு உட்கார்ந்துட்டுருக்கார். இப்போ லக்னமும் கெட்டுடுச்சு, லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டார். அப்போ ஜாதகருக்கு சூழல்களும் சரி இருக்காது. பிறந்த குடும்பம், தாய் தகப்பன், அவங்க தரக்கூடிய உதவி அறிவுரைகள் இதுவும் சரி இருக்காது. ஜாதகர் தன் சுய முயற்சினாலும் முன்னுக்கு வர முடியாமல் திணறுவார். ஏன்னா லக்னாதிபதியும் பலகீனமாக இருக்கார். இதுதாங்க சூட்சமம். ஸோ இதில் எந்த சூழ்நிலையிலும் லக்னாதிபதி கெட்டு போகாமல் இருந்தால் ஒரு ஜாதகர் ஜெயிச்சுவார். அவருடைய மினிமம் கேரண்டியான வாழ்க்கையை வாழ தயாராக இருப்பார். அதனால தான் லக்னாதிபதி முக்கியம், லக்னாதிபதி முக்கியம்னு நான் எல்லா கவனொலிகளையும் சொல்கிறது. புரியுதா உங்களுக்கு? லக்னம் நல்லதாக இருந்து லக்னாதிபதியும் நல்ல நிலையில் இருக்கும்போது வலிமையான ஒரு மனிதனாக நீங்கள் உருவெடுப்பீர்கள். லக்னம் மோசமாக பாதிக்கப்பட்டு லக்னாதிபதி வலுப்பெற்ற நிலையில் இருந்தார் என்றால், உங்களுக்கு குடும்பமோ மற்ற உறவுகளோ உதவி செய்யவில்லை என்றாலும் கூட தன் சுய முயற்சியினால் முன்னேறி விடுவீர்கள். புரியுதுங்களா? லக்னமும் பழுதுபட்டு லக்னாதிபதியும் பழுதுபட்ட நிலையில் இருந்தால் உங்களுடைய வாழ்வியல் அப்படிங்கிறது கேள்விக்குறியாகும். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற ஜாதகர்கள் தான் லக்னத்தை வலுப்படுத்துவதற்கான சூட்சுமங்களை ஃபாலோ பண்ண வேண்டியது, பொறுமையோடு கடைபிடித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டியது. அவங்க ஜாதகத்தில் எந்த ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் வலுவாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி இவங்க ஜெயிக்கிறது. உதாரணமாக அஞ்சாம் இடம் வலுவாக இருக்க குழந்தைகள் பிறந்த பிறகு முன்னேறதுக்கு குழந்தைங்க சொல்கிற அறிவுரையை கேட்கறது, ஏழாம் இடம் வலுவாக இருந்தால் வாழ்க்கை துணையின் அறிவுரையை கேட்கறது, வாழ்க்கை துணை சொல்கிறபடி நடந்துக்கிறதுங்கிற மாதிரி தன் வாழ்வியலை மாற்றிக்கொள்ளும் போது ஜெயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் என்று கூறி, இங்கே லக்னமா லக்னாதிபதியா யார் சிறந்தவர்னா லக்னாதிபதி தான் முதல் பாயிண்ட்டு, அவரே வலுப்பெற வேண்டும்ங்கிறது தான் உண்மையான அமைப்பு என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.